Hello friends, welcome to Aishu Vlogs and Tips. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்னோட kitchen countertop நான் எப்படி வந்து ஆர்கனைசேஷன் அரேஞ்ச்மென்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கற ஒரு குட்டி வீடியோ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பாக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே சின்ன kitchen-ஆ இருந்தா கூட ஓரளவுக்கு வந்து நம்மளால அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கற ஒரு சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா தான் இருக்கும். மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு இப்ப வாங்க நம்மளோட kitchen-க்குள்ள என்டர் ஆகலாம். In the kitchen, வந்து பாத்தீங்கன்னா full view வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இன்னைக்கு ஒரு பக்கம் அதாவது countertop organization மட்டும் தான் நான் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன். முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம கிச்சனுக்குள்ள வந்து என்டர் ஆகும் போதே முன்னாடியே வந்து ஒரு பியூரிட் மட்டும் தான் நான் வந்து வச்சிருக்கேன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா countertop பக்கத்துல அதாவது sink பக்கத்திலே வந்து வச்சிருக்கேன். இதுதான் வந்து sink. இந்த வீடு வந்து பாத்தீங்க அப்படினா நாங்க வந்து வாடகை வீடு தான். சொந்த வீடு வந்து ஊர்ல இருக்கு வேலூர். இது வந்து நான் ரொம்ப சின்னதா இருக்குிறதுனால இந்த மாதிரி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். நிறைய திங்ஸ் வந்து வைக்க முடியாது. நிறைய திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல எல்லாம் ஸ்லாப்ல எல்லாமே கட்டி போட்டு வச்சாச்சு. இது வந்து சின்னதா ஒரு நம்ம பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணுவோம்ல அந்த ஸ்டாண்ட் வந்து இந்த மாதிரி சிங்க்க்கு மேல வந்து நான் மாட்டி இருக்கேன். ஏனா இது வந்து ஃபர்ஸ்ட் நான் ஜன்னல்ல மாட்டி இருந்தேன். ஆனா சிங்க்க்கு நேரா நான் வந்து மாட்டும்போது பாத்ரூம் வந்து கழுவினதுக்கு அப்புறம் டக்கு டக்குன்னு மேலே வந்து அடிக்கி வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப குட்டி குட்டியா இருக்கிற சின்ன சின்ன கப் சின்ன கிண்ணங்கள் பிளேட்ஸ் டம்ளர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய இதுல அந்த ஸ்டாண்ட் மேலே இருக்கல பிளேட் அடுக்குறது அதுக்கு கீழ இருக்கிற சின்ன பாக்ஸ்ல நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்பூன் கரண்டி அந்த ஃபில்டர் அது எல்லாமே வந்து சைடுல வந்து மாட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பாத்திரம் கழுவி மேல அடுக்கும்போது அந்த தண்ணி எல்லாமே சிங்க் வழியா எனக்கு கீழ வந்துரும். அதனால ரொம்ப ஈஸியா இருக்கு. அதே நேரம் இந்த பக்கம் வந்து மிக்ஸி வந்து நான் வச்சிருக்கேன். அதாவது நான் பாத்திரம் கழுவுறதுக்கு கூட வந்து பக்கத்துல நான் வச்சேன் அப்படினா இந்த மிக்ஸியை வந்து நான் எடுத்துடுவேன். எடுத்துட்டு வேற எங்கயாச்சும் மாத்தி வச்சிருவேன். பாத்திரம்லாம் கழுவி முடிச்சிட்டு க்ளீன் பண்ணி தொடச்சதுக்கு அப்புறம் மிக்ஸி வந்து தேவைப்படும்போது நான் வந்து இந்த இடத்துல வந்து மாட்டி வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு வந்து countertop வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே இதுல அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இடம் பத்தவே பத்தாது. அதனால இந்த மாதிரி வச்சிருக்கேன். இந்த ஸ்டிக்கர் எங்க வாங்குன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வந்து நான் ஃபிளிப்கார்ட்ல வாங்கியிருந்தேன். வெறும் 300 ரூபாய் தாங்க. இந்த ஸ்டிக்கரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா 3D எஃபெக்ட்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதாவது நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது செவர்ல வந்து ஏதோ நம்ம செடி கொடிகள் வந்து தொங்க விட்டுருக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கு நான் காண்றேன் பாருங்க. கொஞ்சம் நம்ம பேக் வந்து பார்க்கும்போதே நம்ம ஏதோ அந்த ஸ்டிக்கருக்கு பேக்ரவுண்ட் பாருங்க ஏதோ செங்கல் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. செங்கல் செவர்ல வந்து இந்த மாதிரி அங்கங்க செடிகள் வந்து முளைச்சிருக்கும் இல்லையா, சேம் அதே மாதிரியே இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. அதுல வந்து இப்போதான் ஒரு 2-3 நாளா சின்னதா ஒரு குளவி வந்து கூடு கட்டிட்டு இருக்கு. அந்த குளவி கூட வந்து எதுவும் செய்யக்கூடாது. வீட்டில் வந்து குளவி கூடு கட்டுச்சு அப்படின்னா அதை வந்து உடைக்க கூடாது அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி. அதனால எனக்கு வந்து அதை எடுக்கிறதுக்கு மனசு வரல. நான் அதை அப்படியே விட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கேஸ் ஸ்டவ் வந்து இந்த பக்கம் வச்சிருக்கேன். இந்த கேஸ் ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 4 இயர்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேஸ் ஸ்டவ் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச கேஸ் ஸ்டவ். கலரும் வந்து அந்த மாதிரி தான். அதுக்கு பின்னாடியே வந்து நான் ஏன் இந்த ஸ்டிக்கர் ஒட்டினேன் அப்படின்னா நம்ம வந்து சமைக்கும்போது எண்ணெய் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா, அது வந்து டைல்ஸில் படும்போது நமக்கு அது பிசு பிசுன்னு நம்ம வந்து அதை துடைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் எனக்கு வந்து நார்மலாக பார்க்கும்போது அந்த செவத்தில் இந்த மாதிரி ஆயில் கரை இருந்தது எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் இப்போ கேமராவில் காட்டும்போது அப்படியே பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு அதை வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ அழகாக வந்து கிளியர் ஆகிடுது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டவல் வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பளிச்சுன்னு ஆகிடும். எந்த ஒரு ஆயில் கரையோ குழம்பு கரை பால் இந்த மாதிரிலாம் நம்ம குக் பண்ணும்போது ஃபுல்லாகவே பறக்குது இல்லையா, அது எதுவுமே வந்து இருக்காது, ஃபுல்லாக வந்து கிளியர் ஆகிடும். ஆனால் இதே மாதிரி நம்ம அந்த ஸ்டிக்கர் ஒட்டாமல் டைல்ஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பிசு பிசுன்னு ஒட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, வராது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிளியர் ஆகிடுச்சு இந்த இடம்ன்ட்டு. ஆனால் எனக்கு நார்மலாக பார்க்கும்போது ஆனால் அது தெரியவே இல்லை எனக்கு வந்து அது ஆயில் காரெல்லாம் இருக்கிறது தெரியல.
கேமராவில் பார்க்கும்போது அப்படியே தெரியுது பாருங்கள். எனக்கு வந்து இந்த 300 ரூபாய்க்கு வாங்கினது அந்த ஒரு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் நான் பாதிக்கு தான் நான் ஒட்டியிருக்கேன். மேலே ஹைட்டு நான் ஏற்றவே இல்லை, அது வந்து எனக்கு கரெக்டாக வந்துச்சு. கேஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே நான் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஸ்டாண்டு வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி டீ கப் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் எல்லாமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே வந்து 15 ருபீஸ் 20 ருபீஸ் அந்த மாதிரி கப்புங்க தான். அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இதில் வந்து குட்டி குட்டியாக சின்ன சின்ன டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவசரத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி குட்டி குட்டியான பொடிகள் எல்லாத்தையுமே வந்து நான் அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா காஃபி பொடி, டீ தூள், சர்க்கரை அந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பூஸ்ட்டு அந்த மாதிரி வந்து மேலே இருக்குது. அவசரத்துக்கு நம்ம காலையில் நம்ம டீ போடுறதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் நான் மேலே வந்து வச்சுருக்கேன். மற்றபடி பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன கப்பில் இந்த மாதிரி நான் கத்தி, அதுக்கப்புறம் டீ வடிகட்டுறது, பீஸா கட்டர், சமோசா கட்டரு அந்த மாதிரியான திங்ஸ் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீஸா கட்டர், அதுக்கப்புறம் இந்த சமோசா கட்டர் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். பின்னாடி இருக்கிற இதில் வந்து ஸ்பூன்ஸ் எல்லாமே வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து 1500 ருபீஸ்க்கு வந்து அமேசானில் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். இது வந்து நான் எப்போவுமே எனக்கு கிச்சனில் காலையில் நான் பாட்டு கேட்டுகிட்டே வந்து வேலை செய்கிறது, அதனால் எனக்கு எப்போவுமே இது கிச்சனில் வச்சுட்டே இருப்பேன். எனக்கு மொபைலில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து பாட்டு கேட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நல்ல பளிச்சுன்னு ஒயிட் கலரில் இருந்தது, அது கிச்சன்லேயே இருக்கிறதுனால நிறைய இந்த கரைங்கள்லாம் பிடிச்சிட்டு கலர் உங்களுக்கு பார்க்க அந்த மாதிரி தெரியுது. இதில் வந்து நிறைய சில்லறை அந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன் அந்த ரோஸ் கலர் டப்பாவில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதில் வந்து சால்ட் உப்பு போட்டு, அதாவது சால்ட் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஜாடியில் பக்கத்தில் இருக்க ஜாடியில் வந்து கல் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியான ஒரு மணி பிளான்ட்டு, இந்த மணி பிளான்ட்டு நான் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கிட்ட ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு இந்த மணி பிளான்ட்டு, ரொம்ப குட்டியாக தான் நான் வச்சேன். எப்போவுமே நம்ம கிச்சனில் வந்து மணி பிளான்ட்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் நார்மலாகவே நம்ம மணி பிளான்ட்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாருக்குமே அது தெரியும். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செடியில் நிறைய செடி இருக்குது எங்கிட்ட, அது கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதிலருந்து ஒரு சின்ன குட்டியான ஒரு பிட்டு மட்டும் நான் அது கட் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு சென்ட் பாட்டில் ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு அதை தூக்கி போட மனசு வரலை, அதனால நான் இந்த மாதிரி அந்த மணி பிளான்ட்டை இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து நல்லா வளர்ந்து வருது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். கிச்சனில் வந்து இந்த மாதிரியான செடியெல்லாம் நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லீவ்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதுவும் வந்து வாங்கி இந்த மாதிரி தொங்க விட்டு வச்சுருக்கேன். பச்சை பசேல்னு கிச்சன் வந்து அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேலை செய்யும்போது ஸ்ட்ரெஸ் இருக்காது, மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதனால். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம்னு சொன்னால, நான் வந்து முதல் தடவை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கும்போது நல்லா இருந்தது, கிச்சனில் ஃபுல்லாக ஒட்டிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிட்டு இருந்து வேஸ்ட்டாக ஒரு பீரோ இருந்தது, அது வந்து தூக்கி போட்டலான்ற முடிவில் இருந்தேன். ஆனால் அந்த பீரோவில் வந்து அந்த ஸ்டிக்கரை ஒட்டும்போது வேறு லெவலில் மாறிடுச்சு. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அதனால் இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட கிச்சனோட ஓவர்வியூ. இது வந்து என்னோடது வெறும் ஸ்மால் கிச்சன் தான், சின்னது, அதாவது மாடுலர் கிச்சன் கிடையாது. இது வந்து பாருங்கள் பிளாஸ்டிக் டேபிள் தான். இந்த டேபிளில் இந்த டேபிளுக்கு மேலேயும் நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது. நான் 2 தடவை ஆர்டர் பண்ணி வாங்கினோம். ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது 1 வாங்கியிருந்தேன், செகண்ட் டைம் வாங்கும்போது 2 ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். அது நான் எங்கெங்கெல்லாம் வீட்டில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன், அந்த இடம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் வந்து போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எவ்வளோ அழகாக இருக்குல்ல, நேச்சுரலான ஒரு இலை மாதிரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.